மனுங்களே இப்போ எக்ஸசைஸ் 4.2 ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அவங்க? ஸ்டேட் தி ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பி சிக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பி சிக்ஸ். அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பி சிக்ஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பி சிக்ஸ் என இருப்பதற்கான காரணத்தை கூறுக. அது நாட் பை பி சிக்ஸு இருக்கிறதுக்கான காரணம் கேட்டுக்கிறார். சரி பார்க்கல என்ன நமக்கு என்ன சொல்கிறேன்னா, த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் ஃபைவ் பி சிக்ஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பி சிக்ஸ்ன்னு தெரியணும். அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லணும். சரி நமக்கு என்ன தெரியும், த பிரின்சிபல் டொமைன் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன் இஸ், அதாவது காஸ் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் டொமைன், அதாவது முதன்மை சார்பகம் 0 to π. இந்த தான் பார்க்குறோம். இது காஸ் ஃபங்க்ஷன். இந்த காஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஏங்கிள் எங்கே இந்த இது வரைக்கும் வரணும், 0 to π வரைக்கும் தான் வரணும். ஆனால் இங்கே எங்கே வந்திருக்குது, இங்கே வந்திருக்குது மைனஸ் ஃபைவ் பி சிக்ஸ் வந்துருக்குது, வரக்கூடாது. அதுதான் முதன்மையான காரணமே. தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் ஃபைவ் பி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை சிக்ஸுங்கிறது எந்த லிமிட்டில் இருக்காது, 0 to π இருக்காது. அதனால் இது நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். சரி அது ஈக்குவலாக இருக்கணும்னா என்னாகணும், அது ஈக்குவலாக இருக்கணும்னா என்னாகும் பாருங்கள். கொசைன் சார்பினுடைய முதன்மை சார்பு 0 to π, அதனால தான் இது சொன்னோம். சரி நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம். காஸ் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம். அப்போ இந்த காஸ் மைனஸ் தீட்டா என்னவா மாறும், காஸ் தீட்டாவாக மாறும், காஸ் பை பி சிக்ஸ். இப்போ காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் ஆயிரும், ஆன்சர் என்ன வந்திருக்குது, பை பி சிக்ஸ் வந்துருக்குது. பை பி சிக்ஸ் எந்த லிமிட்டில் இருக்குது, 0 to π லிமிட்டில் இருக்குது, கரெக்டாக போச்சு. அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பி சிக்ஸ் திஸ் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மை மைனஸ் பை பி சிக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, பை பி சிக்ஸ். இது பை பி சிக்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பி சிக்ஸாக இருக்க முடியாது. என்ன ரீசன், கொசைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் நெகட்டிவ் இல்லை, 0 to π தான் இருக்கணும். இங்கே மைனஸ் பை பி சிக்ஸாக இருக்குங்காட்டி அப்படி இருக்க முடியாது, அவ்வளோதான். ஓகே.